இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பில்லர் பகோடான்னு சொல்கிறாங்க. அந்த ஒன் பில்லர் பகோடா மீன்ஸ் புத்த கோவில்னு அர்த்தம். இது 11ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க, பகோடாவை கட்டியிருக்காங்க. அந்த டைமில் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்த மன்னருக்கு வந்து ஆண் குழந்தை இல்லை. ஸோ ஆண் குழந்தைலேன்னு சொல்லிட்டு இங்கே டெய்லியும் வந்து வேண்டிகிட்டு இருந்திருக்காரு. வேண்டிகிட்டு இருக்கிறப்போ அவரோட கனவுல வந்து எல்லோரும் நம்ம புத்தா ஆண் அவர் தான் கடவுள்னு இது பண்ணோம். இவர் கனவுல வந்து லேடி புத்தா வந்து அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுத்ததும் ஆண் குழந்தைலேருந்து வந்தாங்க. ஆமாம், அந்த லேடி புத்தா வந்து லோட்டஸ்லேருந்து வெளியே வர மாதிரி அந்த இதில் காட்சி அளித்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால அவர் டெய்லியும் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு பிரதிஷ்டை அந்த லேடி புத்தா அவங்க அந்த சாமியோட இது வந்து ஸ்டாச்சு வந்து அங்கே இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பூ தான் வந்துட்டு அந்த கடவுள் வந்து இந்த பூவில் இருந்து தான் அந்த கனவுல வந்து இந்த பூவில் இருந்து வெளியே வர மாதிரி தான் தோற்றம் அளிச்சாங்களாமா. அதனால வந்து இப்போவுமே வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக இது ஃபுல்லாமே லோட்டஸ் தான். இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே லோட்டஸ் தான். இவங்க வந்து இப்போ வேண்டதே லோட்டஸ் ஃப்ளவர் தான். ஆமாம், நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நான் பார்க்குறேன், ஏர்போர்ட்டில் கூட அவங்க வச்சிருக்கிறது லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் தான். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காளிக்கு சாமிக்கு வந்து எப்படி ஒரு நிறைய கைகள் கரங்கள் இருக்குமோ அந்த மாதிரி இங்கிற இவங்க சம்பிரதாயத்தில் லேடி புத்தாவுக்கு வந்து நிறைய கரங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மேலே காமிக்கிறேன் பாருங்கள். லேடி புத்தா கேள்விப்படுறேன் நான் உண்மையானுமே. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் அது கேட்கும்போதே எனக்கு புல்லரிச்சிருச்சு உண்மையானுமே. அது பார்க்கும்போது அந்த விக்கிரகம் பார்க்கும்போதே எவ்வளோ இதாக இருக்குது. இது 11ஆம் நூற்றாண்டில் கட்டினதே இனியும் அந்த வாரிலெல்லாம் தப்பிச்சு இந்த கோயில் இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வியட்நாம் போர் பற்றி எல்லாமே. அமெரிக்காவுக்கும் வியட்நாம் நடந்த போர், அந்த போர்லலாம் தப்பிச்சு இந்த கோயில் இருந்திருக்கு. அந்த போர்லயே தப்பிச்சு இந்த கோயில் இருந்திருக்கு. இது இருக்கிறது ஒரே ஒரு பில்லர்ல தான், ஒரு பில்லர், ஒரு சிங்கிள் பில்லர்ல இருக்கறனாலதான் இது பில்லர் பகோடா. பகோடா பகோடா மீன்ஸ் புத்த கோவில்னு அர்த்தம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கேயும் வந்துட்டு எல்லாருமே அந்த ஃப்ரூட்ஸ் தான் படைச்சிருக்காங்க, பப்ளி மூஸ். ஆமா, ஆனால் இவங்க எல்லாமே படைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அந்த கடவுளுக்கு என்ன படைச்சு சாமி கும்பிடணும்னு எல்லாமே படைச்சு சாமி கும்பிட்றாங்க இல்லையா. நம்ம ஊரில் மாதிரி பூ மட்டும்தான் வைக்கணும் அந்த மாதிரி இல்லை இல்லை. என்ன வேணாம், பிஸ்கெட்னா பிஸ்கெட்டு, ஃப்ரூட்ஸ்னா ஃப்ரூட்ஸு, ஃப்ளாஸ்னா ஃப்ளாஸ், எதை வேணாலும் படைக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா டின்ல என்னமோ படைச்சிருக்காங்க சாமிக்கு, படைச்சு கும்பிட்ருக்காங்க பார்த்தியா. நம்ம ஊர்லேயும் கும்பிடுவாங்க பழங்கள், பல வெரைட்டி எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இங்கேயும் அந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஓகே.